ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வெட்டிங் கெஸ்ட் ஆர் பார்ட்டி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட்க்கு, ஒரு சுடிதாருக்கோ எதுக்காவது நம்ம ஈஸியாக வேர் பண்ணுற ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணல, என்னோடய ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டார்க் ஷேட் கன்சீலர், அதாவது என்னோடய ஒரு ரெண்டு ஷேட் டார்க்கராக இருக்கிற ஒரு கன்சீலர் எடுத்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துல, என்னோடய பிக்மெண்டட் பிளேஸில் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆரஞ்சு கரெக்டருக்கு பதிலாக எனக்கு இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சில பேருக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அது ஆரஞ்சியாக ரொம்ப வார்மராக நம்ம ஸ்கின் டோன் தெரிகிறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஷேட் ஃபவுண்டேஷனோ இல்லை அதுக்கு மேலே நம்மளோட ஷேட் கன்சீலரோ யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன்லாம் மறையும், உங்கள் மேக்கப் வந்து க்ரே ஆகாமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் அந்த கன்சிலர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் மேக்கோட NC42 அதை எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஈவனாக ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து அதை உடனே பவுடர் வச்சு செட் பண்ணுவோம், பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்னு இருக்கேன், நான் க்ரீமியாராக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு க்ரீம் கான்டோர் பென்சில் எடுத்து கே பியூட்டியிலேருந்து எனக்கு எங்கெல்லாம் கான்டோர் பண்ணணுமோ, என்னோடய சீக் ஏரியாவில், நோஸ் ஏரியாவில், அப்புறம் என்னோடய ஃபோர்ஹெட்டில், ஓகேவா, எல்லா இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய கன்சிலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, உங்களோட பெரிய ஃபோர்ஹெட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுறதுக்கும் உங்களோட டபுள் சின்ன வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டுறதுக்கும், ஓகேவா, ஒரு இல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்லிம்மான ஒரு ஃபேஸோடு இருக்கிற மாதிரி, அண்ட் ஸோ ஆல்ரெடி ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது, ஓகேவா, ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்கல்ப்டடாக தான் இருக்குங்கிறவங்க இதை கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் இதெல்லாம் இன்க்ளூடுங்கிறனால எல்லாருமே இதெல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, நான் கொஞ்சம் எனக்கு சீக் ஏரியாலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் கூட கான்டோர் பண்ணிக்கிறேன் என்னோடய நோஸ்க்காக, ஓகேவா. ஸோ எனக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு இப்போ க்ரீம் ப்ளஷ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, ஸோ க்ரீம் ப்ளஷ்க்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து லாக்மியோட ப்ளம் ஃபெதர் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுவும் கொஞ்சம் லிப் அண்ட் சீக் டென் தான் அது, ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்து ஒரு லேயர் அதிலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அந்த லிப்ஸ்டிக்கை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ வேணும், அதாவது ஒரு ஹைலைட்டர் லுக் வேணும், பட் எனக்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அதாவது எனக்கு அவ்வளோ ஹைலைட்டடாக தெரிய வேண்டாம், ரொம்ப சட்டிலான ஒரு நேச்சுரல் ஒரு ஹைலைட்டர் லுக் வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதை வந்து என்னோடய க்ரீம் ப்ளஷ் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்குது, அது ஈவனாக பிளெண்ட் அவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் ஒரு நேச்சுரல் டென்ட் ஆஃப் கலர் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை முடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ கே பியூட்டியிலேருந்து என்னோடய ஷேட் ஆலிவ் அந்த லூஸ் பவுடர் தான், பயங்கர ஒரு சாஃப்டான ஒரு பவுடர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாம் அதை அப்படியே இது பண்ணிடாது, அண்ட் உங்களோட கன்சீலர், உங்களோட ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து க்ரீஸ் ஆகாமலும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களோட அன்ட்ரைஸும், நீங்கள் எங்கெல்லாம் கன்சீலர் யூஸ் பண்ணிங்களோ அண்ட் அங்கே மட்டும் செட் பண்ணால் போதும். பட் நான் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்ங்கிறனால நான் இது இப்படி ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கரெக்டாக என்னோடய அந்த ஒரு சீக் ஏரியாவில் இருக்க க்ளோ எல்லாமே வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டாக இங்கே வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் ஸ்பூலி எடுத்திருக்கேன். எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ பேலட் எடுத்து அதில் இருக்க ரெண்டு கலரையுமே மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு வந்து வீடியோ பண்ணியிருக்கேன், ஐப்ரோ ஃபில் பண்ணுறது எப்படின்னு, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கீழேயும் லைட்டாக மேலேயும் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது ஃபில் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் ஸ்பூலி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணோன்னா நல்ல ஒரு ஈவன் டோனில் இருக்கிற ஒரு ஐப்ரோ கிடைக்கும். அண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட் அங்கே வந்து டார்க் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லைட்டாக, அதாவது நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே மிடில் பார்ட்லேருந்து எண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அது எல்லாமே முடிச்சுட்டு பேலன்ஸ் அந்த ப்ரஷில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு ஃப்ரண்ட் சைட் ஃபில் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நேச்சுரல் ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ. ஐஷேடோக்கு நான் இங்கே வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட் வந்து ஃபுல் ஆஃப் பிங்க்ஸ் அண்ட் ப்ளம், ஓகேவா, அந்த மாதிரி கலர்ஸ், மெஜந்தா அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிற ஒரு பேலட், அண்ட் அதில் வந்து நமக்கு கோல்டன் ஷிம்மர்ஸும் இருக்குது.
ஸோ அதில் வந்து நான் ஒரு ப்ளம் கலர், ஒரு டார்க் ஒயின் ஆர் ப்ளம் மாதிரி கலர் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் கார்னரை வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்டர் வீக்கு நான் வந்து அதை கொடுத்துக்க போகிறேன். அண்ட் என்னோடய இன்னர் சைடுக்குமே நான் அதுதான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ அவுட்டர் அப்ளை பண்ணும்போது ஒரு நார்மல் ஒரு ஐ ஷேடோ அப்ளிகேட்டர் ப்ரஷ் வச்சுட்டு அந்த அவுட்டர் வீ கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னர் சைடுக்கு கொடுக்கும்போது நான் வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்லாண்டிங் ப்ரஷ் இருக்கும்ல நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னோடய இன்னருக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குறேன். ஏன்னா இன்னரில் வந்து ரொம்ப நமக்கு பிளெண்டடாக இருக்காமல் ஒரு க்ரீஸ் ஏரியா நம்ம ட்ரா பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டரையும் இன்னரையும் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கிறேன் ஒரு நார்மல் ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து. ஸோ சாஃப்டன் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க ஒரு கோல்டு ஷிம்மர் எடுத்துகிட்டு என்னோடய அந்த ஒரு ஐலிட் ஏரியா இருக்குல்ல அதை வந்து அந்த மிடில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹாலோ ஐஸ் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ரெண்டு சைடுமே ரெண்டு கார்னர்லேயும் ரொம்ப அந்த ஒரு ப்ளம்மும் அந்த கோல்டனும் பிளெண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷிம்மர் வந்து ஃபுல் எல்லா ஏரியாலுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டும், அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. லைட்டாக ரெண்டு எண்டில் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அதே ப்ளம் கலர் எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைனுக்கு கீழேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஐஷேட் வந்து ஒரு பிளெண்டடான ஒரு ஈவனான லுக் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே லாக்மேலேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு குட்டி விங் கொடுத்துட்டு ஒரு இப்போவும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப போல்டாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில், ஸோ என்னோட ஐயோட ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஐலைனர் லுக் இது. ஸோ நான் அது கொடுத்துருக்கேன். இதுவும் அப்படி தான், உங்களோட ஐஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அதை எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணணும். அண்ட் நான் இங்கே வந்து இன்றைக்கி லோயர் லேஷ் லைனில் வந்து காஜலும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளம்லேருந்து ஒரு காஜல் எடுத்துகிட்டு என்னோடய லேஷ் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஸ்மஜ்ஜும் பண்ணி விட்டுடுறேன். அப்போ ஒரு ஸ்மஜ்டு லுக்காகவும் இருக்கும், ஒரு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாய்க்காலேருந்து ஒரு மஸ்காரா எடுத்து என்னோடய ரெண்டு லேஷஸ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து அந்த க்ரீன் கலர் மஸ்காரா, அதாவது அந்த வேரியன்ட் வந்து க்ரீன் கலர் லாங் கேர்ள்னு நினைக்கிறேன், லாங் லேஷஸ் இருக்கிற மஸ்காரான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இதே இதில் பிங்க் வேரியன்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதை விட இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா எனக்கு லேஷஸ் ரொம்ப கம்மி, அதை வந்து நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் நான் இங்கே வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து கிவ் மீ மோக்கா அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸ்லேயும் ஈவனாக அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஐஸ் கொஞ்சம் கூட நல்லா போல்டாக பாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ லிப்ஸ் வந்து கொஞ்சம் நியூடாக ஒரு பிங்க் நியூடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போல்லாம் எனக்கு வந்து ப்ரௌன் நியூட்ஸை விட பிங்க் நியூட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்ன தெரியல, பட் இது எனக்கு நல்லாயிருக்கு. ஒரு பிங்க்கும் ஒரு ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நியூட் ஷேட், ஒரு டஸ்டி ரோஸ் மாதிரி கலர் கைண்ட் ஆஃப் கலர் இது. ஸோ அவ்வளோதான் போட்டு வச்சுருக்கேன். அதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட சன்லைட், அதாவது நேச்சுரல் லைட் ஸ்பாட்ச்சுமே நான் அதுலேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக். அண்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஹேர் ஸ்டைல் நீங்கள் எப்பவும் வேர் பண்ணுற மாதிரி ஏதோ ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக இல்லைனா பன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரீ ஹேரோ ப்ரைடோ ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ உங்களோட காஸ்ட்யூம் எப்படி இருந்தாலுமே அதுக்கு செட் ஆகிற மாதிரியான மேக்கப் தான் அது. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பார்ட்டி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.